ஃப்ரெண்ட்ஸ் இந்த அகரகர் பார்த்தீங்கன்னா 28 ரூபா 35 ரூபா போட்டிருக்கு. என்னடா இவ்வளோ வாட்டர் கண்டென்ட்டியாக ஊற்றிருக்காங்களேன்னு நினைக்காதீங்க, இது அப்படியே செட் ஆகிடும். அப்படியே சீம்பால் கிடைக்காதவங்கலாம் இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. இது அப்படியே செட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா. நான் செட் ஆனதும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து தண்ணியில் கூட செய்வாங்க. பால் பாலில் வந்து கொதிக்க வச்சு அதில் இதை அப்படியே போட்டு கட் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, அதுதான் கரைஞ்சிடும். அப்புறம் நம்ம ஸ்வீட்டுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, ஸ்வீட்டு இப்போ ஒரு டம்ளர் பால் ஊற்றிருப்போம், இந்த பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடணும்னா நல்லா 2 டம்ளர், இதோ இந்த குட்டி பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா 2 டம்ளர் தண்ணியை விடலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் பால் அந்த மாதிரி தான் விட்டேன். நீங்கள் 2 டம்ளராக பாலாகவே விட்டிங்கன்னா நல்ல ஒரு சீம்பால் சாப்பிட்ற மாதிரி, அதாவது கிண்ணத்தப்பம்னு சொல்லுவீங்கல்ல சீம்பால், அந்த மாதிரி கல் போல் கிடைக்கும். நம்ம வந்து சக்கரை தேவையான அளவு நம்ம வாயில் ஊற்றி பார்த்துட்டு, அது கொதிக்கும் போது வாயில் ஊற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா கடல் பசி தான் அகரகர் சொல்கிறாங்க, அகரகர் தான் கடல் பசி சொல்கிறாங்க. இது ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்து உடம்புக்கு. அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த சம்மர் சீசனில். செட் ஆனதை நான் காமிக்கிறேன். என்னடா இவ்வளோ வாட்டர் கண்டென்ட்டில் ஊற்றி இப்படி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க, கடைசியில் பாருங்கள் இவ்வளோ திக்னஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த கிண்ணத்தில் ஊற்றி புட்டிங் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கேன், கட்டத்தில் காமிச்சுன்னா அதை அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே பீஸ் போட்டுக்கலாம், பீஸ் போட்டு அப்படியே சூப்பராக இருக்கும்.